ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மீடியா உலகம் யூடியூப் சேனல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டென்த்து லெசன் ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பார்ட்டை நிற்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகத்தை இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எதுக்குன்னு சொல்கிறேன் நாங்கள் அப்போ தாங்க நான் அடுத்தடுத்து லெசன்ஸ் எல்லாம் போடுறப்ப உங்களோட யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜாக வந்துடும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது எப்பொழுதுமே ஃப்ரீ தான் நம்ம ஃபஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட் ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசனில் படிச்சிருக்கோம் கண்ட்ரோல் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்ஸில் என்னென்ன பார்த்தாங்க ஃபார் வயல் டூ வயல் இதெல்லாம் என்னதுங்க கண்ட்ரோல் ஃபுளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே இந்த வயல் லூப் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த க லூப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் டு பி ஆஸ் லாங் அஸ் த கண்டிஷன் ஈஸ் ட்ரூ தாங்க எப்போன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் வயல் லூப்பில் என்ன ஆகும்னா உள்ள உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும் அதர்வைஸ் என்ன ஆகாதுங்க ஒருபோதும் எக்ஸிக்யூட் ஆகாது சப்போஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாதுங்க வயல் லூப் சரிங்களா வைல் லூப் இஸ் அண்ட் என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படிங்கிறாங்க அது என்னங்க என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறாங்கன்னா பிகாஸ் இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இஸ் எவால்வேட்டட் இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்பொழுதுமே எவால்வேட் ஆயிரும் எப்போ பிஃபோர் என்டரிங் இன்டூ லூப் லூப் போகிறதுக்கு முடியாது என்ன ஆயிருங்க இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எவால்வேட் ஆகிதான் வெதர் த டெஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூ தென் என்ன ஆகுங்க வைல்ட் லூப் வில் பி எக்ஸிகூட்டட் அதர்வைஸ் இட் நவர் எக்ஸிக்யூட்டட் ஓகேங்களா ஓகே இந்த லெஃப்ட் சைடில் பாருங்களேன் வைல்ட் லூப்போட ஃப்ளோர் சாட் போட்டிருக்கேன் பாருங்கள் லெஃப்ட்டு எண்டில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு என்னது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அதாவது இஸ் ட்ரூவாக இருந்ததுனா தான் பாடி ஆஃப் வைல்ட் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் சரிங்களா நம்ம ஸ்டார்டிங்கில் அதான் டெஃபினிஷனில் பார்த்தோம் பார்த்திங்களா ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பாடி ஆஃப் வைல்ட் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் அதர்வைஸ் சப்போஸ் இஃப் டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபால்ஸ் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆயிடும் வைல்ட் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது இந்த பாடி ஆஃப் ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகாமல் என்ன பண்ணிருங்க டைரெக்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் லூப்போட ஃப்ளோ சார்ட் வயல் லூப்பில் நீங்கள் மெயினாக பார்க்க வரது முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா வயல் லூப் என்ற ஆகிறப்ப நம்ம கண்டிஷனை செக் பண்ணிடுறோம் இப்போ த இஸ் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகுங்க உங்களுக்கு பாடி ஆஃப் த ஒயல் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அதர்வைஸ் என்ன ஆகும் ஒருபோதும் ஆகவே ஆகாது நம்ம இப்போ ஒயல் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோங்க அந்த எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம்னா சம்மு வந்து ஆவரேஜ் ஆஃப் ஃபைவ் நம்பர்ஸ் அதை பார்க்குறோங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம் அதாவது ஒன் டூ ஃபைவ்க்கு உண்டான அந்த நம்பர்ஸோட சம்மு கொமலேட்டிவ் சம்மு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம் எப்படின்னு பார்க்கலாங்களா ஸோ நமக்கு என்ன தேவை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிற அவுட்புட்டுக்கு ஒரு வேரியபிள் வேணும் அப்புறம் சம்முங்கிற அவுட்புட்டுக்கு ஒரு வேரியபிள் வேணும் ரெண்டு அவுட்புட் எடுத்துக்கிறாங்களா ஆவரேஜ் சம்மு ரெண்டுமே அவுட்புட் வேரியபிள்ஸ் ஓகே நம்முங்கிறது என்னது அது வந்து இன்புட் வேரியபிள் அதாவது யூஸர்கிட்ட நம்ம நம் நம்பர் எவ்வளவுன்னு வாங்குறதுக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐங்கிற ஒரு வேரியபிள் வாங்குகிறேன் அந்த ஐயங்கிற வேரியபிள் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வயல் ரூப்பில் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நாலு வேரியபிள் வாங்குகிறேன் ரெண்டு வந்து அவுட்புட் வேரியபிள் ஒன்று வந்து இன்புட் வேரியபிள் அதுதான் யூசர் வந்து கொடுப்பாரு என்டர் தான் நம்பர்னு கேட்குறப்போ அவர் கொடுக்குற இன்புட் வேரியபிள் அப்புறம் ஒன்று வந்து என்னென்னா டெஸ்டிங் பர்பஸ்க்காக எதுக்காக அந்த வைல் லூப்பில் டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வைல் லூப்பில் செக் பண்ணுற ஐங்கிற வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்சிலைஸாக போய் சொல்லிவிட்டேன் ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் வேல்யூ ஒன் கொடுத்துட்டேன் இப்போ ஆவரேஜ் ஆகட்டும் சம்மாகட்டும் அதோடய வேல்யூஸில் இன்சில் வேல்யூஸ் என்ன இருக்கும் ஜீரோ சரிங்களா இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் கோடிங்க நம்ம வயல் லூப் தான் பார்க்குறோம் ஸோ அதனால் வயல் போடுறேன் என்னது வயல் ஐ லெஸ் தான் அர்குல் டு ஃபைவ் அது என்னங்க ஐ லெஸ் தான் அர்க்குவல் டு ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஐயோட இன்சில் வேல்யூ ஒன் அடுத்து என்னது அதோட எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் நம்பர்ஸோட ஆவரேஜ் சம் தேவை பார்த்திங்களா அதனால தான் என்ன பண்ணுறேன் நான் ஐ லெஸ் தான் அர்க்குவல் டு ஃபைவ் போடுறேன் இப்போ யூஸர்கிட்ட போறேன் நான் என்டர் த நம்பர் நம்பரை கொடுங்க அப்படிங்கிறேன் அவர் அதுக்கு என்ன பண்ணுறாரு நம்பர் வந்து கொடுக்குறாரு என்ன நம்பர் கொடுக்குறாருன்னா ஒன் அப்படின்னு கொடுக்குறாருங்க இப்போ என்ன ஆகுது சம்ங்கிறது என்னென்னா அதாவது கம்யூலேட்டிவ் சம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மோட இன்சியல் வேல்யூ ஜீரோ இருக்குது யூஸர் கொடுத்த நம்பர் என்னது ஒன்று ஸோ சம்மோட வேல்யூ என்ன ஆகிரும் ஜீரோ ப்ளஸ் ஒன் சம்மோட வேல்யூ ஒன்றுன்னு ஆயிரும் ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறப்ப ஆகும் ஐயோட இன்சியல் வேல்யூ ஒன்று இப்போ ரெண்டுன்னு ஆயிரும்ங்களா மேலே வரும் லூப்பில் வரும் டூ லெசனரி கொல்டு ஃபைவ்வான்னு பார்க்கும் எஸ் அப்போ என்டர்ந்த நம்பர் கேட்குறோம் அவர் செகண்ட் நம்பர் கொடுக்குறாரு அடுத்து என்ன பண்ணுறோம் சம்மி சம் ப்ளஸ் நம்பர் அதாவது யூஸர் கொடுத்த நம்பர் சம்மோட ஆரம்ப வேல்யூ என்ன இருந்தது ஒன்று இருந்தது அதாவது ப ஒன் டைம் சுற்றுறப்ப இப்போ நம்மோட வேல்யூ என்னது இரண்டு அப்போ சம்மோட வேல்யூ என்ன ஆகிரும் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ அப்படின்னு ஆயிருங்களா அடுத்து வந்து என்ன ஆகும் ஐயோட வேல்யூ டூவிலேருந்து என்ன ஆயிருங்க இன்க்ரிமெண்ட் பை ஒன்னுன்னு ஸோ டூ ப்ளஸ் ஒன் த்ரீன்னு மாற்றிடும் ஐயோட வேல்யூ த்ரீ ஆயிருதா இப்போ மேலே வரும் த்ரீ லெஸ் லெஸ்ஸான ஈக்குவல் டு ஃபைவ் அது என்னங்க த்ரீ ஐயோட வேல்யூ என்னது இப்போ த்ரீ ஸோ அதனால் தான் த்ரீ லெஸ்ஸான ரிக்குவல் டு ஃபைவ் ஆனு பார்க்குறோம் எஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு லூக் குள்ளார நம்ம வரோம் சரிங்களா த்ரீ லெஸ் லெஸ்ஸான ஈக்குவல் டு ஃபைவ் எஸ் என்டர் தான் நம்பர் கேட்குறோம் அவர் நம்பர் வந்து ஃபோர்த் அப்படின்னு கொடுக்குறாரு ஃபோர்த் நம்பர் கொடுக்குறாரு இப்போ சம்மோட கரண்ட் வேல்யூ என்னது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இருக்குது ஸோ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் என்ன ஆயிரும் சம்மோட வேல்யூ டென் ஐயோட வேல்யூ என்ன ஆகிரும் ஃபோர் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறப்ப என்ன ஆகும் ஃபைவ் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஆயிரும் இப்போ மேலே வரும் ஐயோட வேல்யூ என்னது ஃபைவ் ஃபைவ் லெஸ் தான் ரிகல்ட் ஃபைவ் வா எஸ் அப்போ என்ன வரும் என்டர்தான் நம்பர் கேட்குறோம் அவர் ஃபைவ்னு கொடுக்குறாரு அப்போ ஆகும் சம்மோட வேல்யூ ப்ரிவியஸ் வேல்யூ என்ன இருந்தது டென்னு இருந்தது இப்போ அவர் யூஸர் கொடுத்த நம்பரு ஃபைவாக வந்து ஆட் பண்ணுறோம் டென் ப்ளஸ் ஃபைவ் எவ்வளோ ஆகுது சம்மோட வேல்யூ ஃபிஃப்டீன் சம்மோட வேல்யூ என்னங்க ஃபிஃப்டீன் ஆயிருதா இப்போ ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸுங்கிறப்ப என்னது ஐ இப்போ ஐயோட வேல்யூ சிக்ஸுன்னு ஆயிடுது சரிங்களா இப்போ மேலே வரப்போ என்ன ஆகும் சிக்ஸ் லெஸ் தான ஒரு ரிகல்ட்டு ஃபைவா அப்போ என்ன ஆகிரும் வைல் லூப் டெஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிருங்க ஃபால்ஸ் அப்போ வெளியில் வந்துடுறோம் என்ன பண்ணுறோம் சம்மோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிட்டுங்க ஆல்ரெடி ஃபிஃப்டின்னு கிடச்சிட்டு ஸோ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்களா எத்தனை நம்பர் அவர்கிட்ட இன்புட்டாக வாங்கணும் ஃபைவ் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சோம் வாங்கணும் சரிங்களா ஸோ டு என்னது சம்மே சம் ஸ்லாஸ் ஃபைவ் இன்புட்ஸ் சரிங்களா அதுதான் ஃபைவ்னு போடுறோம் அப்போ என்ன ஆகுது இந்த சம்மீஸ் சம்மை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம் ஃபிஃப்டீன் ஆவரேஜ் என்ன வருங்க சம்மோட வேல்யூ ஸ்லாஷ் ஃபைவ் அப்போ ஃபிஃப்டீன் ஸ்லாஸ் ஃபைவ் என்ன ஆயிடும் த்ரீ ஸோ அதுதாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டை என்ன கிடைக்கும் பாருங்கள் இந்த சம் இஸ் ஃபிஃப்டீன் ஆவரேஜ் இஸ் த்ரீ இப்படி தான் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வயல் லூப் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா ஒயல் லூப் வந்து சின்டாக்ஸ் இதுதாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வயல் ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அந்த எக்ஸ்பிரஷனை வந்து ட்ரூவாக இருந்தால் தான் அந்த பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அதர்வைஸ் என்ன ஆகும் பாருங்கள் எக்ஸிட் த லூப் ஆயிடும் லூப் குள்ள வரவே வராது லூப் போட்டு வெளியில் வந்து கண்டிஷனை நெக்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணால் போயிடும் சரிங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வயல் லூப் ஓட எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வயல்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா வேரியேஷன் பற்றி பார்க்குறோம் வயல் லூப் மே கண்டைன் செவரல் வேரியேஷன்ஸ் இருக்குதுங்க அதாவது ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது லைக் எந்த மாதிரி ஃபார்மில் பார்த்தோம் பார்த்தீங்களா என்னென்ன பார்த்தோம் ஃபார்ல் லூப்பில் ஞாபகப்படுத்துங்க எம்டி லூப் பார்த்தோம் இன்ஃபைனைட் லூப் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியே வைல் லூப்பில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா எம்டி லூப் இருக்குது இன்ஃபைனைட் லூப்லாம் இருக்குது அந்த எம்டி லூப்பை பற்றி வாங்க ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் சரிங்களா அதாவது எம்டி லூப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் எம்டி வைல் லூப் டஸ் நாட் ஹாவ் எனி ஸ்டேட்மெண்ட் அந்த வயல் லூப்பில் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் என்ன இருக்காதுங்க இருக்கவே இருக்காது அதாவது எங்கள் இன்சைட் அ பாடி ஆஃப் த லூப் எக்ஸப்ட் நல் ஸ்டேட்மெண்ட் அதாவது நல் அதாவது ஒரு பிளாங்காக தான் ஒரு லைனை விடுவீங்க ஒழிய வேற எந்த பாடி ஆஃப் த லூப்பில் ஒன்றுமே இருக்காது அதை தான் என்ன சொல்கிறாங்க எம்டி வயல் லூப் அப்படிங்கிறாங்க வாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா இன்ட்டு ஐ ஈக்குவல் டு ஜீரோ ஒரு வேரியபிள் வாங்குறேன் வைல் அது என்ன பண்ணுறாங்க ப்ளஸ் ப்ளஸ் ஐ லெஸ் தென் டென் தௌசண்ட் இதில் பாருங்க இந்த கண்டிஷன் மட்டும்தாங்க எழுதியிருக்கோம் வயல் லூப்பில் ப்ளஸ் ப்ளஸ் ஐ லெஸ் தென் டென் தௌசண்டாக இருக்குது அவரை தான் பார்க்குறோம் இல்லையா அப்புறம் வைல் கீழே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா பாருங்கள் ஒன்றுமே இல்லை என்னது எம்டி ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது அப்புறம் என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது ஒரு சாதாரண ஒரு நல்லா தான் விட்ருக்கீங்க ஒரு பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் தான் விட்ருக்கீங்க பாடி ஆஃப் தி வயல் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்றும் இல்லவே இல்லை இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எம்டி வைல் லூப் அப்படிங்கிறாங்க சரிங்களா சரி ஓகே நீங்கள் கேட்குறது புரியுது எனக்கு எதுக்காக வந்து இந்த வைல் லூப்பில் இந்த மாதிரி காலியாக விட்ருக்காங்க எதுக்காக வந்து லெஸ் தான் டென் தௌசண்ட் போட்டிருக்காங்க ப்ளஸ் ப்ளஸ் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இது வந்து ப்ளஸ் ப்ளஸ் பிள்ளைன்னா என்னென்ன அர்த்தம்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகுங்க இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும் கண்டிஷன் செக் பண்ண செக் பண்ண செக் பண்ண ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்ன இருக்குது ஜீரோ இருக்குங்களா அப்புறம் ஒன் லெஸ் தென் டென் தௌசண்ட் டூ லெஸ் தென் டென் தௌசண்ட் த்ரீ லெஸ் தென் டென் தௌசண்ட் அப்படியே சிமிலர்லி என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனில் வந்து நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் லெஸ் தென் டென் தௌசண்ட் வர என்ன ஆகுங்க இந்த வயல்லூப்போ வந்து என்ன ஆகும் கண் சக்ஸஸாக ரன் ஆகிட்டு இருக்கும் எப்போது வந்து டென் தௌசண்ட் லெஸ் தென் டென் தௌசண்ட் ரீச் ஆகுதோ அப்போ என்ன ஆகுங்க அந்த ஒயல் லூப் விட்டு எக்ஸிட் ஆகி வந்துடும் அதர்வைஸ் என்ன ஆகும் இந்த வயல் லூப் சுற்றிக்கிட்டே இருக்கும் அன்வான்டாக நீங்கள் கேட்குறது புரியுது எதுக்காக அன்வான்டாக சுற்றுதுன்னா சம் டிலேக்காவாங்க நம்ம கோடில் வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஐடியெலாம் என்ன பண்ணலாங்கன்னா ஒரு டைம் டிலேக்காக என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு சம் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் வந்து அங்கே எக்ஸிக்யூட் அதாவது கண்டிஷன்ஸை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம் ஒரு லூப்பை வச்சு வைல் லூப்பை அதனால என்ன ஆகும்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாமல் கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கோடிங்கில் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும் என்னது ஒரு டிலே பண்ண முடியும் கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகாதுன்னு இதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டைம் டிலே லூப் அப்படிம்பாங்க சரிங்களா அப்புறம் அந்த ஓவரால் கான்செப்டை பார்த்தீங்கன்னா வெறும் வயல் லூப் கண்டிஷன் மட்டும் போட்டுட்டு என்ன போடலை நம்ம அந்த பாடி ஆஃப் த லூப் போடவே இல்லை பாருங்கள் அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி ஒயில் லூப் அப்படிம்பாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒயல் லூப்பில் வேரியேஷனில் செகண்ட் டாபிக் என்ன பார்க்குறோம்னா இன்ஃபைனைட் வயல் லூப் அதை பற்றி பார்க்கலாங்களா நம்ம ஃபாரில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பார்த்திங்களா இன்ஃபைனைட் ஃபார் லூப் பார்த்தா மாதிரி வைல்ட் லூப்லேயும் இன்ஃபைனைட் வைல்ட் லூப் இருக்குது பார்க்கலாங்களா இப்போ ஒரு ஐயோட வேல்யூ இன்சில் வேல்யூ ஜீரோன்னு நம்ம ஒரு கோடிங் எழுதுகிறோம் இன்ட்டு ஐ கோல் டு ஜீரோ வயல் என்ன எழுதுகிறோம் ஐ லெஸ் தான் ஆர் ஈக்வல் டு டென் ஐ வந்து டென் கீழே இருக்கிற மாதிரி டென் டென் கீழே இருக்கிற மாதிரி கோடு வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம் அது ஓகேன்னு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த வேல்யூ ஆஃப் ஐஇஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம் இந்த ஒன்று கவுனிங்ல அது கீழே பாருங்கள் ஐ ப்ளஸ் ப்ளஸ் போட்டாங்க எல்லாம் பண்ணவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த இந்த வேல்யூ ஆஃப் ஐங்கிறது ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா அடுத்து ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் இப்போ வயலுக்குள்ளார எந்தெந்த பாடி ஆஃப் த வயல் லூப்பில் எது வரும் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த வேல்யூ ஆஃப் ஐஇஸ் ஐ அது மட்டும்தான் என்ன வருங்க அந்த ஒரு லைன் மட்டும்தான் என்ன ஆகும் டிஸ்பிளே ஆகும் என்னது அதுதான் பாடி ஆஃப் த வைல் லூப் பார்த்திங்கன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது பாடி ஆஃப் த வைல் லூப் வராது ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம் நமக்கு நம்ம ஆரம்பத்திலே படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா சி ப்ளஸ் ப்ளஸில் என்ன படிச்சிருக்கோம் நம்ம ஒரு லூப் ஆகட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து குரூப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும் வரப்போ என்ன பண்ணும் கர்லி பிரேசஸ் போட்டிங்கன்னா தான் ஆகும் அதுக்குள்ளே கவர் ஆகும் இப்போ வயல்டு லூப்பில் வந்து இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா தான் என்னாகும் இந்த ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸு இந்த வேல்யூ ஆஃப் ஐஇஸ்ங்கிறப்ப மோர் தென் ஒன் லைன் ஸ்டேட்மெண்ட்டாக வருது அப்போ என்ன வரணும் கர்லி பிரேசஸ் போடாமல் விட்டதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நார்மலாக என்ன எடுத்துருக்கோம் அந்த வேல்யூ ஆஃப் இஸ் ஐ அந்த ஒன்று தான் என்ன எடுத்துக்கோங்க வைல் லூப்போட ஒரே ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துக்கும் அப்புறம் என்ன ஆகுது ஐ ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது என்னென்னா அது வைல் லூப்புள்ளே கிடையாது அது வந்து வெளியில் உள்ள ந நார்மல் கோடு லூப்பில் உள்ள ஒரு கோடே கிடையாதுன்னு எடுத்துக்கும் ஸோ ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆகாதனால என்ன ஆகும் உங்களுக்கு அந்த வைல் லூப்பில் பாருங்கள் ஐயோட வேல்யூ நீங்கள் ஒருபோதும் இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை லூப்புக்குள்ளேற ஸோ என்னாகும் பார்த்தீங்கன்னா ஐ லெஸ் தென் டென் போட்டதுனால ஐயோட வேல்யூ ஜீரோ தான் இருக்கும் ஒருபோது என்ன ஆகாது உங்களுக்கு கோடு வந்து இன்ஃபைனேட்டாக என்ன ஆகுங்க ஜீரோ லெஸ் தென் டென் ஜீரோ லெஸ் தென் டென்னு என்ன ஆகுங்கன்னா உங்களுக்கு இன்ஃபைனேட்டாக லூப்பு சுற்றிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஃபைனைட் வைல்ட் லூப் அப்படிங்கிறாங்க நம்ம பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் என்னது அந்த வயல் லூப்புக்குள்ளேற அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த வேல்யூ ஆஃப் ஐஎஸ்ஐ ஐ ப்ளஸ் ப்ளஸ் இந்த ரெண்டையும் கர்லி பிரேஷஸ்குள்ளே போட்டிருந்தீங்கன்னு என்ன இருக்கும் அழகாக உங்கள் கோடு ரெண்டாயிருக்கும் உங்களோட ஆன்சர் உடனே கிடச்சிருக்கும் ஆன்சர் கிடைக்காமல் இன்ஃபைனேட்டாக அந்த வேல்யூ ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் வேல்யூ ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஜீரோ 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 வேல்யூ ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஜீரோனு இன்ஃபைனேட்டாக என்ன ஆகும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்குங்க அதுதான் வந்து என்னென்னா இந்த கோடோட மிஸ்டேக் அது இது இன்ஃபைனைட் லோப் அப்படிங்கிறாங்க சரிங்களா இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது பார்த்திங்கன்னா என்னது டூ வைல் லூப் நம்ம முன்னாடி பார்த்து நல்லா ஆரம்பிச்சிருக்கீங்க அது வைல் லூப் இது என்னது டூ வைல் லூப் வயல் லூப்பை வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம் நாவோம் இருக்குங்களா என்ட்ரி கண்ட்ரோல்டு லூப் அப்படிம்பாங்க அது என்னங்க என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னால் அந்த வைல் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகுறப்போ என்ன ஆகிரும் உங்களுக்கு கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூனால் தான் நமக்கு அந்த வைல் லூப் என்ன ஆகுங்க எக்ஸிக்யூட் ஆகும் அதர்வைஸ் என்ன ஆகும் வயல் லூப் செக் பண்ணாமல் வயலை விட்டு வெளியில் வந்துடும் எக்ஸிட் த லூப் சரிங்களா அதுக்கு அப்படியே தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ வயல் அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அது என்னங்க எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு பார்த்தீங்கன்னா வயல் லூப்பில் பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் அது சிண்டாக்ஸ் பாருங்களேன் டூ அப்புறம் என்னது கர்லி பிரேஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் பாடி ஆஃப் த லூப் கடைசியாக தான் என்ன பண்ணுறாங்க கரலி ப்ரேஸ் போட்டுக்கிட்டு க்ளோஸ் கரலி பிரேஸ் போட்டுட்டு பாருங்கள் வாயில் கண்டிஷன் ஸோ அந்த கண்டிஷனை வந்து எங்கே செக் பண்ணுறாங்க கடைசியாக தாங்க செக் பண்ணுறாங்க அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிட் கண்ட்ரோல் லூ ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் இஸ் எவாலுவேட்டட் அட் தி பாட்டம் ஆஃப் த லூப் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் தி பாடி ஆஃப் த லூப் அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட வயல் கண்டிஷனு என்ன ஆகும்னா செக் பண்ணுறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டூ வந்து அல்வேஸ் அதில் உள்ள பாடி ஆஃப் த லூப் அட்லீஸ்ட் ஒன் டைம் என்ன ஆயிருங்க எக்ஸிக்யூட் ஆயிரும் சப்போஸ் இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எப்போ அந்த வயல் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் அதை பற்றி டூ லூப்பில் ஒரே பண்ணாது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகிரும் அப்புறம் எக்ஸிக்யூட் ஆகி கீழே வரப்போ தான் கண்டிஷன் செக் பண்ணிக்கிட்டு ஃபர்தராக வந்து அந்த ஒயில் லூப் கண்டி டூ வைல் லூப் கண்டினியூ பண்ணலாமான்னா ட்ரூவாக இருக்கணும் அதர்வைஸ் ஃபால்ஸாக இருந்தால் எக்ஸிகூட் ஆகிரும் ஸோ ஒன் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் இல்லை ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் ஒன் டைம் எக்ஸிக்யூஷங்கிறது கன்ஃபார்ம் சப்போஸ் அந்த ஒயல் லூப் கீழே செக் பண்ணுறப்ப ட்ரூவாக இருந்ததுன்னா என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் என்ன ஆகும் அந்த டூ ஒய் லூப் எக்ஸிக்யூட் ஆகும் ஃபால்ஸ்ன்னு என்ன ஆயிரும் அட்லீஸ்ட் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகி என்ன பண்ணுங்க வெளியில் வந்துடும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஒயில் உண்டான சின்டாக்ஸ் அண்டு எது பார்த்தோம் நம்ம அது சரிங்களா அடுத்த ஸ்க்ரீன் வாங்க அந்த டூ ஒயில் உண்டான நம்ம ஃப்ளோசாட் பார்க்கலாம் அங்கே நம்ம இப்போ டூ உண்டான குண்டான ஃப்ளோசாட் பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு என்னது பாடி ஆஃப் த லூப் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் என்ன பண்ணோம் டூவில் என்றைக்குமே பாடி ஆஃப் த லூப் தான் ஃபர்ஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும் அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுவாங்க டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் போடுவோம் டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் வந்து அது ரிசல்ட்டு வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பாடி ஆஃப் த லூப் என்னாகும் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டட் ஆகும் சப்போஸ் த இஃப் த டெஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆகும் டூஒயிலை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம கோடிங்கில் உள்ள ரிமைனிங் கோட்ஸ்லாம் வந்து எக்ஸிக்யூட்டாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதை தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா டூஒயிலுக்கு உண்டான ஃப்ளோ சார்ட் சரிங்களா நீங்கள் அந்த ஃப்ளோசாட்டை வச்சு பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டது என்னது பாடி ஆஃப் த லூப் அட்லீஸ்ட் ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிரும் எப்போ டெஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் அதை பற்றி ஒரே பண்ணாது ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகிரும் சரிங்களா சப்போஸ் டெஸ்ட் இஸ் ட்ரூவாக இருந்தால் என் நம்பர் ஆஃப் டைம் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும் ஃபால்ஸாக இருந்தால் ஜஸ்ட்டு ஒன் டைம் வந்து பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் போயிடும் அதாவது டுஒயில் விட்டு வெளியில் உள்ள கோடை அதை ரெஸ்ட் ஆஃப் த கோடை செக் பண்ணால் போயிடும் சரிங்களா ஓகே நம்ம டூ ஒயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் கோடு எழுத போகிறோம் அதாவது ப்ரோக்ராமிங் கோடு சி ப்ளஸ் ப்ளஸில் அது என்ன கோடு பார்த்திங்கன்னா ஒன் டூ டென்னு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரிவர்ஸில் எழுதுறதுங்க அதாவது டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அப்படி டிஸ்பிளே பண்ணணும் அது எப்படிங்க பண்ணுறது பார்க்கலாங்களா வைல் லூப்பில் டூ ஒயிலில் வச்சு பண்ணுறோம் இப்போ நமக்கு என்னது டென்னிலேருந்து நம்ம ரிவர்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதுனால ஸோ இன்டில் என்ன பண்ணுறோம் என்னோடய வேல்யூ என்ன வைக்கிறோம் நம்பரோட வேல்யூ டென் ஏன்னா ஸ்டார்டிங் நம்பர் டென்னு தான் வேணும் அதனால தான் இன்ட்டு எண்ணி கொல்ட்டு டென் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் டூ லூப்பு போடுறேன் டூ வைல் லூப்பு அப்போ என்ன பண்ணுறேன் என்ன டிஸ்பிளே பண்ணுறேன் அப்போ என்ன இருக்கும் என்ன டிஸ்பிளே பண்ணுறப்ப என்னோட வேல்யூ என்ன நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்காங்க டென் அந்த டென்னுங்கிறது டிஸ்பிளே ஆகும் சரிங்களா அடுத்து டிஸ்ப்ளே பண்ணி முடிச்சோன்னா என்ன பண்ணுறோம் பாருங்கள் என் மைனஸ் மைனஸ் அப்போ ஆகும் என்னோடய வேல்யூ பத்துலேருந்து என்ன ஆயிருங்க உங்களுக்கு ஒன்பது அதாவது நைனாக டென்னிலேருந்து நைனாக ரிடியூஸ் ஆகிரும் டென் மைனஸ் ஒன் நைன் ஆயிருங்களா அப்புறம் இப்போ தாங்க ஒயில் லூப்பே ஆரம்பிக்குது டூ ஒயிலில் லூப்பே கண்டிஷன் செக் பண்ணுறோம் ஒயில் என் கிரேட்டர் தென் ஜீரோ என்னோடய மதிப்பு வந்து என்னவாக இருக்கணுங்க அல்வைஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் இப்போ நம்ம என்னோட ப்ரெசன்ட் மதிப்பு என்னது நயன் ஸோ நைன் கிராட்ட தான் ஜீரோ எஸ் ட்ரூ அப்போ என்ன ஆகுங்க மேலே திருப்பி வரும் டூவில் வரும் அப்போ என்ன ஆகும் டூவில் வந்தோன்னே நம்ம பாடி அப்து லூப்பில் வரும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் என்னோடய வேல்யூ என்னது என்னோடய வேல்யூ என்னங்க நயன் அடுத்து என்ன வரும் கீழே வாங்க இப்போ என்னோட வேல்யூவை ஒரு வேல்யூ டிக்ரீஸ் பண்ணுறோம் நைன் மைனஸ் ஒன் என்ன ஆகிரும் எயிட் அப்புறம் கீழே வரும் லூப்பில் என் கிரேட்டர் தன் ஜீரோ இப்போ என்னோடய வேல்யூ என்னது எயிட் எயிட் கிரேட்டர் தென் ஜீரோவா எஸ் திருப்பி டூவில் வந்து நிற்கும் லூப்பு கண்டிஷன் அப்போ என்னாகும் என்னோடய வேல்யூ என்னது எயிட்னு டிஸ்பிளே பண்ணுவீங்க அடுத்து என்ன வரும் கீழே என் மைனஸ் மைனஸ் ஸோ என்னோடய வேல்யூ இருங்க எயிட்லேருந்து செவனாக டிகிரிஸ் ஆகிரும் அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுவீங்க என்னோடய வேல்யூ கிரேட்டர் தன் ஜீரோவான்னு பார்ப்பீங்க என்னோடய ப்ரெசன்ட் வேல்யூ என்னது செவன் greater than 0 yes true அப்போ என்ன ஆயிரும் டூ லூப்புக்கு வரும் இப்போ என்னோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம் செவன் வருது அடுத்து என்னோட வேல்யூ decrement பை 1 அதான் n- மைனஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் செவன் மைனஸ் ஒன் சிக்ஸ்னு ஆயிடுச்சு இப்போ கண்டிஷனுக்கு வரும் சிக்ஸ் கிரேட்டர் ஜீரோவா எஸ் அப்புறம் டூ லூப்புக்கு வரோம் 6 டிஸ்ப்ளே பண்ணுறோம் சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபைவ் போடுறோம் ஃபைவ் greater than ஜீரோ ஒன்னு கண்டிஷனில் செக் பண்ணுறோம் எஸ் அப்புறம் ஃபைவை டிஸ்பிளே பண்ணுறோம் ஃபைவ்லேருந்து ஃபோராக டிகிரீஸ் பண்ணுறோம் என் மைனஸ் மைனஸ்ன்னு த்ரீ கிரேட்டர் தன் ஜீரோ ஒன் பார்க்குறோம் எஸ் அப்புறம் வந்து என்னது த்ரீயை டிஸ்பிளே பண்ணுறோம் அப்புறம் த்ரீ மைனஸ் மைனஸுங்கிறப்ப டூ ஆயிடுது டூ கிரேட்டர் தன் ஜீரோவா எஸ் அப்புறம் அவங்க லூப்பில் வரும் டூவை டிஸ்பிளே பண்ணுறோம் டூ மைனஸ் ஒன் என்ன என்னாயிரும் ஒன் ஸோ என்னோடய வேல்யூ ஒன்று வரும் ஒன் கிரேட்டர் தன் ஜீரோவா அதாவது என் கிரேட்டர் தென் ஜீரோங்கிறது என்னோட மதிப்பு ஒன்று ஒன் கிரேட்டர் தென் ஜீரோ எஸ் டூ வயல் லூப்பில் வரும் அந்த ஒன்றை டிஸ்பிளே பண்ணுறோம் ஒன் மைனஸ் மைனஸ் அதாவது என் மைனஸ் மைனஸ் தான் ஒன் மைனஸ் என்னோடய வேல்யூ ஒன்றுங்கலா ஒன் மைனஸ் மைனஸுங்கிறது என்னது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ வாயில் லூப்பில் வரும் ஜீரோ ஜீரோக்கிறது ஜீரோவா ஃபால்ஸ் இப்போ என்ன ஆகுது பாருங்கள் அவுட்புட்டு உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிருது பாருங்கள் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் இப்படி தாங்க ஒரு டூ ஒயில் லூப்புக்கு தமிழ் நம்ம பார்த்தோம் சரிங்களா என்ன நெக்ஸ்டிங் ஆஃப் லூப்ஸ் பார்க்குறோங்க லூப்போட நெஸ்டிங் பார்க்குறாங்க என்னென்னு பார்க்கலாங்களா ஃபார் லூப்பில் பாருங்கள் சின்டாக்ஸ் பார்க்கலாங்களா ஃபாரோட சின்டாக்ஸ் என்னங்க ஃபார் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வரும் வேரியபுள் இன்சுலைசேஷன் அப்புறம் என்னது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்டேட் எக்ஸ்பிரஷன் இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் வருது பாருங்கள் ஃபார் இன்சுலைசேசன் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் அப்டேட் எக்ஸ்பிரஷன் இது தாங்க பார்த்து பார்த்தீங்கன்னா நெஸ்டிங் ஆஃப் ஃபார் லூப்ஸ் அடுத்து வாங்க ஒயலில் பாருங்கள் வைல் கண்டிஷன் அந்த இன்சைடு பாடி ஆஃப் த லூப்பில் பாருங்கள் இன்னொரு வைல் போடுறோம் பார்த்தீங்களா வைல் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் டிஸ்பிளே பண்ணுறோம் டூ வைல் பார்க்கலாங்களா டூ அதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் இன்னொரு டூ வைல் லூப் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ் அப்படிம்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அது என்னங்க ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னு என்னென்னு பார்க்கலாங்களா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாங்கன்னா இணையில வந்து மிட் ஆஃப் த ப்ரோக்ராமில் இன்டரப்ட் ஆகி என்ன பண்ணலாங்க நார்மல் ஃப்ளோ ஆஃப் த ப்ரோக்ராம்லேருந்து நம்ம நார்மலாக எக்ஸிக்யூஷன் ஆகிற ப்ரோக்ராம்லேருந்து மிட் ஆஃப் த ப்ரோக்ராமில் இன்டரப்ட் ஆகி வெளியில் போகிற என்ன சொல்கிறாங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது கோ டு ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஓகேங்களா இந்த மூணை பற்றி வாங்க டீடெயில் அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜம்ப் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிடுற பாருங்களேன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க இப்போ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா எது எது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார் லூப்பு இல்லை ஒயில் லூப்பு டூ ஒயில் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிசன் போட்டுட்ருக்கீங்க சம்டைம்ஸ் வந்து என்னென்னா அந்த லூப்பு வந்து மிட் ஆஃப் த கண்டிஷனை போய் எனக்கு என்ன வரும்னா அந்த லூப்பை விட்டு ஜம்ப் ஆகணுங்க எனக்கு வந்து டென் டைம்ஸ் வந்து ஃபார் லூப் சுற்ற வேண்டியதை நான் வந்து ஃபோர் டைம்ஸ் ஃபோர்த்து டைம் வரப்பையே எனக்கு வந்து வேணா ஸ்கிப் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்போ தாங்க ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அந்த கோடுவோ பிரேக்கோ கண்டினியூவோ ஏன்னா ரிமைனிங் எனக்கு சிக்ஸ் டைம்ஸ் சுற்ற தேவையில்லை எனக்கு டென் டைம்ஸ் தான் நார்மல் ஃப்ளோவாக இருக்குது ஃபோர்த்து டைம் லூப் சுற்றுறப்பயே பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பெக்டடாக ஆன்சர் வந்துருச்சுன்னா ரிமைனிங் சிக்ஸ் டைம்ஸ் எனக்கு வந்து அந்த லூப் சுற்றணுங்கிறது எனக்கு வேணவே த அன்வான்ட் நெசசரி கோடுஸ் ரைட்டுங்களா அதனால தான் என்ன பண்ணலான்னா நம்ம இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி எப்பப்போ அந்த வந்து அந்த லூப்பை விட்டு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை விட்டு எக்ஸிக் ஆகணுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாங்க அதுல தான் பார்த்தீங்கன்னா கோ டு பிரேக்கு கண்டினியூனு மூணு டைப்ஸ் இருக்குது இந்த மூணு டைப்ஸையும் வாங்க அடுத்து வர ஸ்க்ரீனில் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா நம்ம ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோ டு அந்த கோ டூ ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாங்களா கோ டு ஸ்டேட்மெண்ட் ஈஸியாக கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைப் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் விச் இஸ் யூஸ்டு டு ட்ரான்ஸ்பர் தி கண்ட்ரோல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் வித்தவுட் எனி கண்டிஷன் இன்ஏ ப்ரோக்ராம் புரியுதுங்களா இப்போ கோ டு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ட்ரான்ஸ்பர் தி கண்ட்ரோல் ஃப்ரம் எங்கிறது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு என்ன பண்ணலாங்க நீங்கள் கண்ட்ரோலை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வித்தவுட் எந்த இதுவும் இல்லாமல் என்ன பண்ணலான்னா கண்டிஷன் எந்த கண்டிஷன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட கோ டு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணலாங்க ஜம்ப் பண்ணிக்கலாம் வாங்க அது கூட சின்டாக்ஸ் பார்க்கலாங்களா சின்டாக்ஸ் இப்படி தாங்க இருக்கும் ஒரு கோ டு லேபிள் அந்த லேபிளில் உள்ள தடவை என்னென்னு பார்த்தீங்கன்னா அது நேமாக இருக்கும் அந்த நேமு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பீங்க அங்கே போய் ஜம்ப் ஆகி அங்கே நிற்குங்க இங்கே பாருங்கள் கோ டூ லேபிள் லேபிள்ங்கிறது என்னது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா ஒரு நேம் தான் ஸோ அந்த லேபிள் எங்கே இருக்குது கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் லேபிள் கோலன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல போய் நின்றுருங்க இது ஒரு டைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோ டூ கொடுத்துடுறது அப்புறம் லேபிள் வந்து கீழே வந்து ப்ரோக்ராமிங் கீழே கொடுத்துக்கிறது அடுத்து இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லேபிளில் கொடுத்துக்கிறது அப்புறம் வந்து நமக்கு எங்கே தேவைப்படுதோ கோட்டு லேபிள் கொடுக்கலாம் இது ரெண்டுமே ஒன்று தாங்க ஒன்றும் கிடையாது பிஃபோரு ஆஃப்டரு மற்றபடி கோட்டுங்கிறது எப்பொழுதுமே ஒரே மாதிரி தாங்க ஒர்க் ஆகும் அதாவது ஃபஸ்ட்டு உள்ள சிண்டாக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்வேர்டு ஜம்ப் செகண்ட் உள்ளது என்ன சொல்லுவாங்கன்னா பேக்வேர்டு ஜம்ப் அது என்னங்க ஃபார்வேர்டு ஜம்ப் பேக்வேர்டு ஜம்ப்னா என்னென்னு கேட்குறீங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோடில் ஸ்டார்டிங்கில் கோட்டு கொடுத்துட்டு லேபிள் வந்து கீழே கொடுத்தோம் வச்சுக்கலாங்க அதாவது கடைசியில் கொடுத்தோம்னா அதாவது அந்த கோ டு கீழே கொடுத்தோம்னா அது ஃபார்வேர்டு ஜம்ப் பேக்வேர்டு ஜம்ப்னா என்னென்னா ஃபஸ்ட்டு லேபிளில் கொடுத்துட்டு மிட் ஆஃப் த ப்ரோக்ராமில் கோ டு கொடுத்தோம்னா கோ டு லேபிள் சொன்னோம்னா அந்த பேக்கை நோக்கி போகுது பார்த்தீங்களா கோடு அது தாங்க பேக்வேர்டு கோடு சரிங்களா அதுதான் சொல்கிறாங்க ரெண்டு வகை ஜம்ப் இருக்குது ஒன்று வந்து ஃபார்வேர்டு ஜம்ப்பு பேக்வேர்டு ஜம்ப்பு மற்றபடி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தாங்க போய் கண்டிஷன் அதாவது உங்கள் கண்டிஷனை விட்டு வெளியில் வந்து ஒர்க் ஆகுறதுக்குண்டான கோடு தான் இந்த கோ டூ ஸ்டேட்மெண்ட் சரிங்களா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கோ டூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் நம்மளோட ப்ரோக்ராம் எய்ம் பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் ஆடு நம்பர்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணணுங்க ஓகேங்களா வாங்க பண்ணலாம் இன்ட்டு சொல்லிட்டு ஒன் அதாவது ஒன்றாவது நம்பர்லேருந்து நம்ம ஆட் கண்டுபிடிக்க போகிறோம் ஜம்ப்புங்கிறது ஒரு லேபிள் வச்சுருக்கிறோம் ஸோ இந்த ஜம்புங்கிறது லேபிள் மேலே வைக்கிறதுனால இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வகை டைப்பு நீங்களே சொல்லுங்கள் பேக்வேர்டு ஜம்ப் சரிங்களா இப்போ நம்ம கோடிங் வாங்க இஃப் என் லெஸ் தென் டென் என்னோடய வேல்யூ டென்னு கீழே இருந்தால் வரதான் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோங்க ஓகே அப்படி இருந்து என்ன பண்ணுறோம் என்னோட வேல்யூவை டூவால் என்ன பண்ணுறோங்க அடிஷன் பண்ணிக்கிட்டே போகிறோம் சரிங்களா அடுத்து அடுத்தனது கோ டு ஜம்ப் இப்போ ஃபஸ்ட்டு என்ன வருவான் என்னோட வேல்யூ ஒன் ஒன் லெஸ் தென் டென்னா பார்ப்பான் எஸ் அப்போ என்ன ஆகும் நமக்கு அவுட்புட்டு ஒன்றுன்னு டிஸ்பிளே ஆயிரும் என்னோடய வேல்யூ என்னாயிரும் பாருங்க ஒன் ப்ளஸ் டூ த்ரீ ஆயிரும்மா உடனே என்னாகும் கோ டு ஜம்ப் எங்கே போயிருங்க மேலே போயிரும் திருப்பி கீழே வருவோம் த்ரீ லெஸ் தென் டென்னான்னு பார்ப்போம் அப்போ என்ன ஆகும் அந்த த்ரீங்கிற வேல்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்பிளே பண்ணுவோம் ஏன்னா சி அவுட் என்னென்னு போட்டிருக்கோம் என்னோடய வேல்யூ அதாவது அந்த என்னோடய வேல்யூ டிஸ்பிளே பண்ணுவோம் இப்போ என் ப்ளஸ் டூ என்ன ஆகிரும் த்ரீ ப்ளஸ் டூ என்ன ஆயிரும் ஃபைவ் கோ டூ ஜம்ப்பு திருப்பி பி ஜம்ப்பு மேலே வருவான் இப்போ என்ன வருவான் உங்களுக்கு ஃபைவ் லெஸ் தென் டென்னா எஸ் அப்போ என்ன வரும் சி அவுட்டில் என்ன பண்ணுறோம் என்னோடய வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம் ஃபைவ் ஓகே ஃபைவ் ப்ளஸ் டூ என்ன ஆயிரும் செவன் கோ டூ ஜம்ப் இப்போ ஜம்ப்னால் மேலே வருவான் இப்போ செவன் லெஸ் தென் டென்னாக ஈஃபில் பார்க்குறோம் எஸ் அப்போ என்ன வரும் உங்களுக்கு செவனுங்கிறது சி அவுட்டில் அதாவது அவுட் போட்டால் டிஸ்பிளே பண்ணுறோம் இப்போ செவன் ப்ளஸ் டூ என்ன ஆயிரும் என்னோடய வேல்யூ நைன் ஆயிரும் கோ டு ஜம்ப்னா இப்போ ஜம்ப் மேலே வந்துடும் சரி நைன் லெஸ் தேன் டென்னா எஸ் ஓ நைனுங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணிடுவோம் நைன் ப்ளஸ் டூ என்ன வரும் லெவன் என்னோடய வேல்யூ நான் லெவன் ஆயிரும் என்னோட வேல்யூ என்ன கிடையவே கிடையாது ஸோ எக்ஸிட் தி இஃப் லூப் வந்துடும் அவ்வளோதாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கோ டு ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இப்படி தாங்க என்னென்னா ஒரு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம நார்மலாக எழுதி பழகணும் இது வந்து என்னது பேக்வேர்டு ஜம்ப் ரைட்டுங்களா இந்த மாதிரி நீங்கள் ஃபார்வேர்டு ஜம்ப் எழுதி பாருங்கள் ஆர் பேக்வேர்டு ஜம்ப்ஸு பா ஃபார்வேர்டு ஜம்ப்ஸில் நிறைய எக்ஸாம்பிள் எழுதி பாருங்கள் அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்களுக்கு அதை தனி வீடியோவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சரிங்களா அடுத்து வாங்க பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம் இது பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது ஜம்ப்ல வந்து ஒன் ஆஃப் த டைப்ஸ் ஃபஸ்ட்டு டு பார்த்தோம் இப்போ பிரேக் பார்க்குறோம் பிரேக் வந்து வாங்க நம்ம கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபார் டூ டூலு டூ ஆயிலில் எங்கே எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்டு வந்து வாங்க ஃபார்க்கு பார்க்கலாங்க ஃபாரில் ஒன்று எடுத்திருக்கோம் இன்சிலைஸ் பண்ணிட்டோம் எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம் எக்ஸ்பிரஷன் டூங்கிறது என்னங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் எக்ஸ்பிரஷன் அந்த ஃபாரில் மிட்டில் எழுதியிருக்கோம் பாருங்கள் பாடி ஆஃப் த லூப்பில் இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம் பாருங்கள் இஃப் கண்டிஷன் மேட்ச் ஆச்சுன்னா என்ன ஆயிரும் பிரேக் ஃபார் லூப் போட்டு வெளியில் வந்துடுவோம் சரிங்களா அதர்வைஸ் என்ன ஆகும் ஃபார் லூப்பில் டெஸ்ட்டு கண்டிஷன் சுற்றிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தாங்க வயல் லூப் பாருங்கள் வயல் எக்ஸ்பிரஷன் அந்த பாடி ஆஃப் ஆஃப்தர் லூப்பில் பாருங்கள் ஒரு கண்டிஷன் போடுறேன் அந்த கண்டிஷன் ஓகேன்னா என்ன ஆயிடுவாங்க பிரேக் பண்ணிடுவேன் அப்போ பிரேக் பண்ணுறப்ப ஆகும் வைல் லூப் விட்டு வெளியில் வந்துவிடும் அதே மாதிரி தான் இங்கே டூ வயல் டூ ஒயிலில் ஒரு கண்டிஷன் மிட் ஆஃப் தி வயல் லூப்பில் அது பாடி ஆஃப் தி லூப்பில் வச்சுருக்கேன் இப்போ இஸ் ட்ரூன்னு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஆகி டூ ஒயில் லூப்லேருந்து ஜம்ப் ஆகி எங்கே வந்துருங்க உங்களுக்கு டூ ஒயிலில் விட்டு வெளியில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ்பாங்க ஃபஸ்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் விச் டெர்மினேட்ஸ் தி எக்ஸிகூஷன் ஆஃப் லூ லூ போட்டு என்ன ஆயிருங்க அது டெர்மினேட் ஆகிரும் நம்ம ஏற்கனவே சொன்னதுராங்க ப்ரேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்லேயோ ஒயில்லேயோ டூ ஒயில்லேயோ எனக்கு வந்து டென் டைம்ஸ் சுற்ற வேண்டிய ஒரு கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வந்து கண்டிஷன் மேட்ச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிடலாங்க அந்த மிட் தி இதில் லூப்பில் ஈப் கண்டிஷன் போட்டிருக்கோம் அது வந்து உடனே சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா என்ன ஆயிருவாங்க பிரேக் போட்டு வெளியில் வந்துடுவேன் ரிமைனிங் நைன் டைம்ஸ் எனக்கு சுத்தணும்னு என்ன ஆயிருதுங்க அவசியம் இல்லை அதுக்கு தாங்க அந்த பிரேக் ஸ்ட்ரீட்மெண்ட்டை போட்டிங்க பிரேக் போட்டிங்கன்னா என்ன ஆயிருங்க அப்படியே அந்த கண்டிஷன் சுற்றுறது ட்ரூவாக இருந்ததுன்னா வெளியில் வந்துடுவோங்க வாங்க அதுக்கு எக்ஸாம்பிளோட அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்ட்ரீட்மெண்ட்டு வந்து ஒரு டூ ஒயில் லூப்புக்கு நம்ம செக் பண்ணுறோங்க அந்த டூ ஒயிலில் பாருங்களேன் என்ன எழுதியிருக்காங்கன்னா கவுண்ட்டு வந்து டுவெண்ட்டி கீழே இருக்கிற வர என்ன பண்ணணுங்க கவுண்ட்டு லெஸ் தேன் டுவெண்ட்டி இருக்க வர டுவெண்ட்டி டைம்ஸ் என்ன பண்ணணுங்க இந்த லூப்பு சுற்றுங்க ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் மிட் ஆஃப் த ப்ரோக்ராம்லேயே பாருங்களேன் டூ ஒயில்லேயே பாருங்களேன் கீழே என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் இஃப் கவுண்ட்டு கிரேட்டர் தேன் த்ரீ கவுண்ட்டு வந்து கிரேட்டர் தேன் த்ரீயாக இருந்தால் எனக்கு என்ன பண்ணணும் ப்ரேக் போட்டேன் பாருங்கள் ஆக்சுவலாக நான் என்னோடய கண்டிஷன் என்னது நார்மல் ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா டூ ஒயிலில் டொண்ட்டி டைம்ஸ் சுற்றணுங்க அதுதான் அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் வைல் கவுண்ட்டு லெஸ் தேன் டுவெண்ட்டி அப்புறம் என்ன ஆகும்னா ட்வெண்ட்டி டைம்ஸ் சுற்ற வேண்டியத நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு மிட் ஆஃப் த கோடியில் எழுதிட்டேன் இஃப் கவுண்டு கிரேட்டர் தென் த்ரீயாக இருந்தால் இந்த டூ வைல் லூ போட்டு பிரேக் பண்ணிடு அப்படிங்குறோம் அவுட்புட் பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்களேன் கவுண்டு ஒன் டூ த்ரீ த்ரீ தான் வந்திருக்கு பாருங்கள் ரிமைனிங் என்னாச்சு செவன்டீன் டைம்ஸ் அந்த டூ வைல் லூப் சுத்தவே இல்லை இதுதான் பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பிரேக் போட்டிங்கன்னா அப்படியே என்ன ஆயிருங்க எந்த ஒரு லூப்பாக இருந்தாலும் ஒயிலாக இருந்தாலும் டூ ஒயில் இருந்தாலும் இல்லை ஃபார்ஸ்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அப்படியே எக்ஸிட் ஆகி வந்துடும் சரிங்களா இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் இது வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் தி என்னது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் தேர்ட் ஒன் பார்க்குறோங்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம ப்ரிவியஸாக பார்த்தீங்கன்னா கோ டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டை ஒன்றா பார்த்தோம் செகண்டு வந்து பிரேக் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எது மாதிரி பார்த்தீங்கன்னா குவிட் சிமிலர் டு தி பிரேக் ஸ்டேட்மெண்ட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சிமிலரும் ஒன்று தான் ஆனால் அது மாதிரி கிடையாதுங்க எப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் டெர்மினேட்டிங் லூப் லூப்பை விட்டு வெளியில் வந்துடவே வந்துராது அதற்கு பதிலாக என்ன பண்ணுன்னா நம்ம லூப்புக்குள்ளே அந்த ஒரு பார்ட்டை மட்டும் என்ன பண்ணலாங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகிற மாதிரி பண்ணலாம் அதனால தான் அது வந்து என்ன சொல்கிறாங்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அந்த ஒரு ச சம் சர்டைன் பார்ட்ஸ் மட்டும் எனக்கு என்ன வேணும் அந்த கோடில் ஸ்கிப் ஆகணும் ஆனால் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகிடக்கூடாது அதாவது என்னது பிரேக் போட்டால் என்ன ஆயிருங்க பிரேக் விட்டோம்னா என்ன ஆயிடும் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டு கோட்டு உள்ளாக போட்டால் என்ன ஆயிடும் அந்த லூப்பை விட்டு வெளியில் வருது பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக அந்த மிட் ஆஃப் த ப்ரோக்ராமில் வெளியில் வராமல் ஆனால் எனக்கு டென் டைம்ஸ் சொல்லிட்டேன்னா டென் டைம்ஸும் சுற்றுவான் ஆனால் வந்து நான் வந்து கண்டிஷன் வச்சுக்கலாம் எனக்கு எப்போ நடக்கிறப்போ மட்டும் இந்த லூப்பில் ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிறது நான் டிசைட் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருக்குங்களா சிண்டக்ஸ் வந்து கீழே பார்த்துட்டு அடுத்த ஸ்க்ரீனில் எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு பார்க்குறப்ப ஈஸியாக புரியும் சரிங்களா இது தாங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் மாதிரி தாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா இஃப் எக்ஸ்பிரஷன் கண்டினியூ அதாவது ஃபார்க்கு பாருங்கள் வழக்கமாக நம்ம போகிறோம் அதே தாங்க இன்சுலைசேஷன் அடுத்து என்னது மூணாவது என்னதுங்க பார்த்தீங்கன்னா அப்டேட் எக்ஸ்பிரஷன் இந்த மூணு ஸ்டார்டிங்கில் போடுவோமா மிட்டிலில் பாருங்க இஃப் எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒரு நமக்கு கண்டிஷன் வச்சுருக்கலாம் அந்த மட்டும் வந்து கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா என்ன போயிடும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ல ரெஸ்ட் ஆஃப் த கோடை அந்த ஒரு கண்டிஷனுக்கு மட்டும் செக் பண்ணாமல் என்ன போயிடுவான்னா நெக்ஸ்ட்டு ஹைட்ரேஷனுக்கு போயிடுவான் சரிங்களா அதுதான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த ஒரு ஐட்ரேஷன் மட்டும் என்ன பண்ணுவான் ஸ்கிப் ஆகிடுவான் அதுதான் வந்து கண்டினியூவோட அட்வான்டேஜஸ் அடுத்து வாங்க வயல் இதே மாதிரிதாங்க இஃப் எக்ஸ்ப் வயல் கொடுக்குறீங்க கண்டிஷன் இருக்குது இங்கே வந்து பார்க்குறீங்க உள்ள இஃப் எக்ஸ்பிரஷன் என்னோடய எக்ஸ்பிரஷன் மட்டும் வரப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் மேலே திருப்பி நெக்ஸ்ட்டு ஹைட்ரேஷன் போகணும் அப்படின்னு இங்கே எழுதிக்கலாம் அதே மாதிரி தான் டூ ஒயில்லையும் பாருங்கள் டூ வயல் இஃப் எக்ஸ்பிரஷன் அந்த என்னோடய எக்ஸ்பிரஷன் மட்டும் வரப்போ என்ன பண்ணலாம் அதை வந்து அந்த ஒரு ஹைட்ரேஷன் மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹைட்ரேஷன் போகிற மாதிரி எழுதிக்கலாங்க இதுதான் வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எனக்கு ஒரு லூப் இருக்குது அதில் டென் டைம்ஸ் வந்து அந்த லூப் சுற்றணும் ஆனால் எனக்கு அந்த லூப்பில் சிக்ஸ்த்து டைம் ரீச் ஆகிறப்ப மட்டும் எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு சிக்ஸ்த்து டைம் மட்டும் லூப்பு வந்து என்ன ஆயிடணும் உள்ள உள்ள எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகாமல் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகாமல் ஸ்கிப் ஆகணும் அப்படின்னா அப்போ கண்டினியூ போட்டுட்டு என்ன ஆயிரும் சிக்ஸ்த் டைம் வரப்போ மட்டும் பாடி ஆஃப் த லுக்ஸில் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஒன்லி என்னோடய கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தோன்னே என்ன ஆயிரும்ங்க மேலே வந்துட்டு திருப்பி செவன்த் ஹைட்ரேஷனில் ஃபுல்லாக செக் பண்ணும் எய்த் ஹைட்ரேஷன் நைன்த் ஹைட்ரேஷன் டென்த் ஹைட்ரேஷன் செக் பண்ணணும் ஆனால் இதே பிரேக் போட்டால் என்ன ஆயிருங்க சிக்ஸ்த் ஹைட்ரேஷனில் பிரேக் போட்டால் என்ன ஆயிடும் எக்ஸிட் ஆஃப் த லூப் ஆறு டைம் வந்து கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ரிமைனிங் ஃபோர் கண்டிஷன் என்ன ஆகாதுங்க செக்கே பண்ண ஆகுது அதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்குள்ளே ஒரே வித்தியாசம் சரிங்களா வாங்க எக்ஸாம்பிளோட அடுத்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க இந்த கண்டினியூவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் லூப் வந்து டென் டைம்ஸ் போடுது ஃபார் லூப் தாங்க ஒன்றில் ஆரம்பித்து டென் வர அதாவது ஐ லெஸ் தன் டென்னு நடத்த ஒன்றுலேருந்து டென் டைம்ஸ் லூப் டிஸ்பிளே பண்ணுறோம் இந்த கண்டிஷனில் பாருங்களேன் இஃப் ஐஇஸ் ஈக்குவல் டு ஐ டபிள்யூ ஈக்குவல்டு சிக்ஸ்னு அர்த்தம் ஐயோட வேல்யூ சிக்ஸாக இருக்கிறப்ப மட்டும் என்ன ஆகுங்க கண்டினியூ ஆகிடணும் அப்போ ஆகாது என்னோட லூப்பில் எந்த வேல்யூ அந்த டைம் மட்டும் டிஸ்பிளே ஆகாது செவன்த்து வரப்போ நார்மலாகும் எயித்து வரப்போ நார்மலாகும் நைன்த்து வரப்போ நார்மலாகும் டென்த்து வரப்போ நார்மலாகும் ஈவன் ஒன் டூ ஃபைவ் வரப்போ கூட நார்மலாக தாங்க ஒர்க் ஆகும் வாங்க அவுட் புட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈஸியாக புரியும் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எந்த வித ப்ராப்ளம் இல்லாமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு பாருங்கள் சிக்ஸ்து டைம் மட்டும் வரப்போ பாருங்கள் கண்டினியூ கொடுத்தனால ஸ்கிப் தி ஃபார் லூப் ஆயிருது பாருங்க நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் பார்த்தீங்களா நார்மலாக சி ஓட்டு போட்டு ஐயோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்போ என்னாகுது சிக்ஸுங்கிற வேல்யூ உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது பாருங்கள் ஏன் ஏன்னா சிக்ஸ்த்து டைம் வரப்போ கண்டினியூ கொடுத்துட்டோம் உள்ளே எந்த ஒரு பார்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணாது அப்படின்னு கண்டிஷன் போடுறதுனால என்ன ஆகுது கண்டினியூ கொடுத்தோன்னு நமக்கு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் செவன் வந்துருச்சு பாருங்கள் டிஸ்பிளே ஆகுது பாருங்கள் எயிட்டு நைனு டென்னு ஸோ சிக்ஸு மட்டும் அவுட் புட்டில் வரலனா நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாங்க கண்டினியூ வச்சு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் எனக்கு ஸ்கிப் பண்ணு அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாங்க சரிங்களா இது தான் கண்டினியூவோட கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் லைக் என்னது கோ டு பிரேக் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தது என்னது இப்போ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் சரிங்களா இப்போ இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா கோ டு பிரேக் கண்டினியூ இந்த மூணையும் பாருங்கள் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்னால் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் உங்களுக்கு திருப்பி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வித்து வேறு எக்ஸாம்பிள்ஸோட சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேக்குக்கு கண்டினியூக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க இது பார்க்கலாங்களா பிரேக் ஈஸ் யூஸ் டு டெர்மினேட் தி எக்ஸிகூஷன் ஆஃப் த லூப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பார்த்தீங்களா பிரேக் போட்டால் என்ன ஆயிரும் அந்த லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகிரும் அடுத்து கண்டினியூ என்ன பாருங்கள் கண்டினியூஸ் யூஸ் இஸ் நாட் யூஸ்டு டு டெர்மினேட் தி எக்ஸிக்யூஷன் ஆஃப் த லூப் கண்டினியூவில் என்ன ஆகாது உங்களுக்கு லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகவே ஆகாது ஓகே செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்னது இட் பிரேக்ஸ் தி ஹைட்ரேஷன் அந்த ஹைட்ரேஷன் விட்டு அப்படி என்ன ஆகிருங்க அப்படியே வந்து எக்ஸிட் ஆகி வந்துடும் ஆனால் கண்டினியூ கொடுத்தா என்ன ஆகும் ஸ்கிப் தி ஹைட்ரேஷன் அந்த ஸ்கிப் த பர்டிகுலர் ஹைட்ரேஷன் மட்டும்தான் நீங்கள் எந்த கண்டினியூன்னு போட்டு எதை கொடுக்குறீங்களோ அந்த பர்டிகுலர் ஹைட்ரேஷன் மட்டும்தான் ஸ்கிப் ஆகும் ஆனால் பிரேக்கில் என்ன ஆகுங்க கம்ப்ளீட்டாக என்ன ஆகுங்க டெர்மினேட் ஆகிரும் சரிங்களா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வென் த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் எந்த ஸ்டேட்மெண்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட்டின்னா என்ன ஆயிரும் கண்ட்ரோல் வில் கம் அவுட் ஃப்ரம் த லூப் என்ன ஆயிருங்க நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனாலும் என்ன ஆயிரும் கண்ட்ரோல் எங்கே போயிடும் அவுட் ஃப்ரம் லூப் லூப் விட்டு வெளியில் போயிடும் அண்ட் எக்ஸிக்யூட் தி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எது இமீடியட் ஆஃப்டர் லுக் லூப்புக்கு அடுத்துக்க உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்து விடும் இதுதான் பார்த்தீங்கன்னா தேர்டு மெயின் பாயிண்ட் இட் மீன்ஸ் என்னென்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதாவது பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனாலும் என்ன ஆகிரும் கண்ட்ரோல் எங்கே போயிருங்க அவுட் ஆகிரும் எங்கள் கண்ட்ரோல் அவுட் ஃப்ரம் தி எங்கே லூப்பு விட்டு வெளியில் போயிடும் அதே சமயத்தில் என்ன ஆகும் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு அதாவது அந்த ஃபார் லூப்பு இல்லை ஒயலு இல்லை டூ ஒயிலுங்கிற கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு அந்த லூப்புக்கு வெளியில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரமிச்சிடும் இப்போ கண்டினியூ வாங்க என்ன பண்ணலாம் வெந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அதாவது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்னா இது என்ன ஆகும் இட் வில் நாட் கம் அவுட் ஃப்ரம் த லூப் லூப் ஊட்டு என்ன ஆகிடாது வெளியில் வந்துடவே வந்துடாது ஆனால் அதுக்கு பதில் என்ன ஆகும் ஒன்லி ஜம்ப் தான் ஆகும் என்ன ஆகுது ஜம்ப் ஆர் மூவ்ஸ் ஃப்ரம் தி லூப் அப்புறம் நெக்ஸ்ட் ஹைட்ரேஸ் வில் என்னது அது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்குங்க ஸோ வந்து என்ன ஆகும் ஒன்லி அந்த பர்டிகுலர் ஹைட்ரேஸ் மட்டும்தான் என்ன ஆகுங்க ஸ்கிப் ஆர் என்ன ஆகும் ஜம்ப் ஆகிரும் ஆனால் நெக்ஸ்ட் ரிமைனிங் ஹைட்ரேசனில் என்ன ஆகாதுங்க அது வந்து ஒருபோது எஃபெக்ட் ஆகவே ஆகாது அதுதான் கண்டினியூ ஓகே கடைசி பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாங்களா பிரேக் இஸ் யூஸ்டு வித் லூப்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்விட்சு கேஸஸ் பிரேக் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லா லூப்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாங்க சுவிட்சு கேஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி லூப்ஸில் மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஆனால் வில் நாட் யூஸ்டின் ஸ்விட்சு கேஸில் நீங்கள் என்ன பண்ண முடியாது நம்ம ஆரம்பத்தில் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா ஸ்விட்சு கேஸ்லலாம் ஸ்விட்சு கேஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ அதில் வந்து நீங்கள் கண்டினியூங்கிறத யூஸ் பண்ணவே முடியாது சரிங்களா மற்றபடி பிரேக் வந்து எல்லா கண்ட்ரோல் ஃப்ளோவிலையும் ஆஸ் வெல் அஸ் ஸ்விட்சில் கூட யூஸ் பண்ணலாம் கண்ட்ரோல் இப்போ கண்டினியூ பார்த்தீங்கன்னா என்னது ஸ்விட்சு கேஸ் மட்டும் யூஸ் பண்ண முடியாது ரெஸ்ட் ஆஃப் த லூப்ஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டென்த்து லெசன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா லெவன்த்து லெசன் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க சரிங்களா நன்றி வணக்கம்